ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ் டெக் அண்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா எங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அவதார் படத்தின் முதல் பாகத்தில் பிரம்மாண்ட மிருகங்கள் டிராகன்கள் இருந்த நிலையில், இரண்டாவது பாகத்தில் பெரிய திமிங்கிலங்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் என தனது கற்பனை உலகத்தை விரிவாக்கியிருக்கிறார் ஜேம்ஸ் கேமரோன். ஜேம்ஸ் கேமரோன் இயக்கத்தில் உருவாகியுள்ள அவதார் படத்தின் இரண்டாம் பாகத்திற்கு அவதார் த வே ஆஃப் வாட்டர் என தலைப்பிடப்பட்டுள்ளது. பிரம்மாண்டத்தின் புதிய உச்சமாக தயாராகியுள்ள இத்திரைப்படத்தின் சிறப்புகளை இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த 2009 ஜேம்ஸ் கேமரோன் இயக்கத்தில் 1500 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் அவதார். படத்தின் வசூல் உலகம் முழுவதும் 15,000 கோடி ரூபாயாக இருந்த போதிலும் அதன் தொழில்நுட்பம் அனைவரையும் வியப்புக்குள்ளாக்கியது. மோஷன் கேப்சர் டெக்னாலஜியை பயன்படுத்தி எடுக்கப்பட்ட இத்திரைப்படம் 3D திரைப்பட வரலாற்றில் புதிய பரிணாமத்தை விட்டு சென்றது. பண்டோரா உலகம், நீல நிற பழங்குடி மக்கள், பிரம்மாண்ட டிராகன்கள் என இதுவரை பார்த்திராத காட்சிகளை நம் கண்முன் நிறுத்தினார் ஜேம்ஸ் கேமரோன். மோஷன் கேப்சர் டெக்னாலஜிக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட கேமராக்களில் அவதார் திரைப்படம் படமாக்கப்பட்டது. அதன்படி நடிகர்கள் கேமராக்களை உடலில் அணிந்து கொண்டு நடிப்பதால் அவர்களது முகபாவங்கள் மற்றும் உடல் அசைவுகள் மிக துல்லியமாக பதிவு செய்யப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக 13 ஆண்டுகளுக்கு பிறகு அவதார் படத்தின் இரண்டாம் பாகத்துடன் வந்துள்ள ஜேம்ஸ் கேமரோன் இப்படத்துக்கு அவதார் தி வே ஆஃப் வாட்டர் என பெயரிட்டுள்ளார். பண்டோரா உலகின் தண்ணீர் தேசத்தை மையப்படுத்தி உருவாகியுள்ள இத்திரைப்படத்தின் பெரும்பாலான காட்சிகள் கடற்பரப்பில் இருப்பது போலவே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. முதல் பாகத்தில் பிரம்மாண்ட மிருகங்கள் டிராகன்கள் இருந்த நிலையில், இரண்டாவது பாகத்தில் பெரிய திமிங்கிலங்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் என தனது கற்பனை உலகத்தை விரிவாக்கியிருக்கிறார் ஜேம்ஸ் கேமரோன். முதல் பாகத்தில் எடுக்கப்பட்ட மோஷன் கேப்சர் டெக்னாலஜியை பயன்படுத்தியே இத்திரைப்படம் உருவாகியிருந்தாலும், கடலுக்கு அடியில் நீந்துவது போல காட்சிகள் இருப்பதால் இம்முறை கலைஞர்கள் கேமராக்களுடன் தண்ணீரில் நடித்திருக்கின்றார்கள். இதற்காக அண்டர் வாட்டர் மோஷன் கேப்சர் டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டுள்ளது. அவதார் 2 படத்திற்காக பிரத்யேகமாக படகுகள் கப்பல்கள் உருவாக்கப்பட்டு படப்பிடிப்பு நடைபெற்றதற்கான புகைப்படங்களை இயக்குனர் ஜேம்ஸ் கேமரோன் வெளியிட்டுள்ளார். இதற்காகவே 16,000 கிலோ எடையிலான 360 டிகிரி இயக்க கட்டுப்பாட்டு தளம் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 2,000 கோடி ரூபாய் பொருட்செலவில் எடுக்கப்பட்டுள்ள அவதார் 2 வருகிற டிசம்பர் 16 160 மொழிகளில் வெளியாக உள்ளது. இதன் மூலம் உலகளவில் அதிக மொழிகளில் வெளியாகும் திரைப்படம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. 3D, 4K மற்றும் 48 frames per second என்ற 3 தொழில்நுட்பங்களையும் உள்ளடக்கி இத்திரைப்படம் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ரசிகர்களின் ஆவலுக்கு விருந்தளிக்கும் வகையில் மே 6 வரவிருக்கும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படத்தின் நடுவே அவதார் 2வின் முன்னோட்டம் ஒளிபரப்பப்படுகிறது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு அவதார் படத்தின் இரண்டாம் பாகம் வரவுள்ள நிலையில், அதன் அடுத்தடுத்த பாகங்கள் 2 இடைவெளியில் வெளியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024 டிசம்பர் 20 அவதார் 3, 2026 டிசம்பர் 18 அவதார் 4 மற்றும் இறுதியாக 2028 டிசம்பர் 22 அவதார் 5 பாகமும் வெளியாக உள்ளன. தொழில்நுட்பம், பாக்ஸ் ஆபீஸ் என இரண்டிலும் இதுவரை இருந்த அத்தனை அளவுகோலையும் கடந்துள்ள அவதார் 2 படம் உலகத்திரை வரலாற்றில் தனித்திடம் பதிக்க காத்திருக்கிறது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.